வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் வாசுவின் வேதமலர்ச்சி சேனலுக்கு வரவேற்கிறேன். ஒரு கிலோ இல்லைங்களாம் மகரிசியா ஆளுநர்ல கிளாஸ் எடுத்துட்டுருக்காரு. ஒரு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லிட்டு மறுநாள் ஸ்டேஜ் ரெடி பண்ணிட்டாங்க. இப்படி தான் ரெடி பண்ணணும் ஆப்ரேஷன் தேட்டர் எல்லாமே. மகரிசியாவுக்கு செய்தி வருது, மகரிசியா ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வாழ்த்து தெரிவித்து தண்ணி கொடுக்குறாங்க. இது யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள், நாளைக்கு ஆப்ரேஷன் போக சொல்லுங்கள், தெரியுமா ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு. அவங்க தண்ணியை குடிச்சிட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலையில் ஆப்ரேஷனுக்கு போகிறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்குறான், ஒன்றும் இல்லை, இருந்த நோய் சரியாயிடுச்சு. அதாவது கிட்னியில் ஸ்டோன் இருந்திருக்கு, அந்த ஸ்டோன் இல்லை கிட்னியில் தண்ணி குடிச்சதுக்கப்புறம். அப்புறம் அவர் என்ன ஆற்றலை பாருங்கள், மாற்றணும் அப்படின்னு மாறிடுச்சு பாருங்கள். அதுதான் விஷயம், அதுதான் அழுத்தத்தினு முடியும் கண்டிப்பாக. அது எப்படி முடியும், அந்த என்ன ஆற்றலானது அதை வெளியே தந்துடுச்சு, கிட்னியில் ஸ்டோனை வெளியே தந்துடுச்சு. அதாவது திருச்சியில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு ஆலையாலேருந்து அனுப்புகிறார் மகரிஷியா தண்ணி. இது இன்ஸ்பி இதுவாக சொன்னாங்க, ஆலையாரில் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி மகரிஷியாக பண்ணி கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அழுத்தத்தினையும் எப்படி இருக்குது பாருங்கள், மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப அந்த அழுத்தத்தினையும் அந்த ஆற்றல் அந்த தண்ணிக்குள்ளே இயங்கிக்கிறது இருக்கேற்ப. மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து அப்படின்றார். மூலகங்கள் பலவாகி, மூலகங்களில் மருந்து மட்டும் இல்லை எண்ணமும் சேர்ந்து, அந்த மாதிரி இது சொல்கிறோம் இல்லையா, எனர்ஜி வைட்டமின்ஸ், மூலகங்கள் பலவாகி வைட்டமின்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கோள்களில் மாற்றங்கள் தெரிவிக்குது இல்லையா, அது இந்த பேர் என்ன, அனிமியா பஞ்சபூத நோக்கத்தான் இல்லையா, அந்த 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 எலிமெண்ட்ஸோட டிஃப்ரென்சேஷன் தான் மூலகங்கள். எலிமெண்ட்ஸ் தான் மூலகங்கள், மூலகங்கள் பலவாகி பவலையினிந்து அப்படிங்கிற மகரிசியா. அப்போ தான் அது வந்து மனசுக்குள்ளே எண்ணமும் மாற்றம், நோயை மாற்றம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் முறையில் சித்தர்கள் புக்கில் எழுதியிருப்பாங்க, ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு மருந்து எழுதியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு நோய் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா பல சரக்கை கூட்டி பல சரக்கை சேர்த்து அப்படிம்பாங்க. ஒன்று சிலது கூட்டணும், ஒரு சிலது சேர்க்கணும் அப்படிம்பாங்க வயிற்று வலிக்கு. அதே தலைவலிக்கு பல சரக்கை கூட்டி பல சரக்கை சேர்த்து அப்படின்னா இந்த பல சரக்கு வேறு, அந்த பல சரக்கு வேறு, இந்த பல சரக்கு கூட்டணுன்ற சரக்கு வேறு, அந்த பல சரக்கு கூட்டணுன்றது வேறு. அதாவது வயிற்று வலிக்கு இந்த ஓமம்லாம் சேர்க்கணும் இல்லையா, தலைவலிக்கு அஜீரணம்னா தலைவலி வரும், ஜீரம் சரியாக என்ன பண்ணலாம், ஓ இது சேர்க்கணும், ஜீரகம் சேர்க்கணும். சீரகத்துக்கு பேர் என்னையா, சீர் ப்ளஸ் அகம், உள்ளுக்குள்ள சரி பண்ண சீரகம் சேர்க்கணும். அதாவது இந்த பல சரக்கு அஞ்சு வேறு, அந்த பல சரக்கு அஞ்சு வேறு. அது சரியாக திங்க் பண்ணி பார்த்தோம், மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து, அந்த இணைதலுக்கு ஏற்ற மாதிரி தான் உடலில் இருக்க நோயை போக்கும், உடலில் இருக்க நோயை போக்கும். இவங்கன்னா நம்ம தப்பு தப்பாக பண்ணிடக்கூடாது. அதுதான் சித்திரக்கல் மாதம் எழுதி கவிதைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நுணுக்கமாக நிதானமாக கவனித்தால் தான் அதனோட பல சரக்குன்னா வித்தியாசன்றது தெரியும். அதுதான் முக்கியமான விஷயம். அதில் இப்போது பழனிமலையில் நவபாசனம் முருகன் சிலை பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. நவபாசனம் முருகன் சிலையில் ஒரு பாசனம் இவரால் மட்டும்தான் பண்ண முடியுமா, வேற யாரால் பண்ண முடியாதா, வேறு போகிறால் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அதில் ஏன்னா அது வந்து ஒரு பக்குவத்தில் நிப்பாட்டி ஓரளவுக்கு பூமியிலேருந்து ஓரளவுக்கு மேலே நிப்பாட்டி தோண்டி பள்ளம் தோண்டி அதில் சில சத்துக்கள்லாம் சேர்த்து சாதாரண தண்ணி தானே அதில் ஊற்றி இந்திரனை இறக்கி அதில் தயார் பண்ணுறது தான் விஷம். அது 9% 8% சாதாரணமாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய பாசனம், 9வது பாசனம் பிரபஞ்சத்துலேருந்து ஏறக்கூடிய பாசனம் இறக்கி அது ரெடி பண்ணால் தான் அந்த சிலையில் மேலேருந்து கை வச்சுன்னா ஒழிக்கணும் வருமா, கீழேருந்து கையில் மேலே எது பண்ண சரி சொல்லி ஆயிடுமா கை. எவ்வளோ நுணுக்கமாக தயார் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது அப்போது பல சரக்கு ஒன்று கூட்டியிருக்காரு, பல விஷயங்கள் ஒன்று கூட்டியிருக்காரு. எதனால், மக்கள் உடல்நலம் கெட்டு போகக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது மறந்து அது சில அது அப்படியே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சுரண்டியை கொண்டு வந்து இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் சுரண்டியை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் அந்த அதுக்குதான் அதில் பஞ்சாமிர்தம் சொல்கிறது, பழனிக்கு முதல்ல வச்ச ஒரிஜினல் வேலையே கிடையாதுங்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவை இல்லையா, நமக்கு தேவை பாசானம் அப்படிங்கிறது உடம்பு நோய்க்கு இருக்கக்கூடிய மருந்து, அவள் தான் முஞ்சிச்சு நமக்கு தேவை, அதை விட்டுடணும். அதுக்கு மேலே ஆகி அந்த நோண்டி இருந்தா வச்சுங்க நமக்கு சிக்கலாக போவோம். அப்போது எல்லாம் நிறைய போயிடுச்சியா, மூலங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் அப்படின்றார் மகரிஷியா. பேதித்த அண்ட கோடிகளாய், அதான் வந்துட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் கூட ஒன்று பயமுறுத்தும். என்ன பயமுறுத்தும், பொதுவாக சித்திரங்களோட நோய்க்கு பார்த்தீங்கன்னா நோயை கிளறி விட்டு தான் அடக்கும், நோயை
கிளறி விட்டு தான் அடக்கும். அப்படின்னா திரும்ப வராதுன்னு அர்த்தம் இல்லை. அது முக்கியமான விஷயம் இருக்குது. வேதித்த அண்டகோடிகளாக இது வந்து அண்டகோடிகளை சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் உடல் காலம் சொல்கிறேன், நான் வாழ்க்கைக்காக சொல்லிட்டு வர்றது. இந்த இந்த இதில் தொண்டு எப்படி ஆற்றோம் அப்படிங்கிறதுக்கு, தொண்டு எப்படி ஆற்றோன்றதுக்காக தான் சொல்கிறதில்ல. அண்ட வேதித்த அண்டகோடியானா மக்களை பயமுறுத்துது. பாருங்கள், இப்போ பாருங்கள், முதல்ல சொன்ன மாதிரி சுனாமி வருது, பூகம்பம் வருது, நெருப்பு தனா எரியுது, நோய் வந்துருக்குது, இதுலேயும் உலகத்தை பேதிக்குது. எது இறையாற்றல் பயமுறுத்துது, நீ கொஞ்சம் மாறு, நல்லவனாக மாறு, நல்லவனாக மாறுன்னு. மாறினானா ஒரு நாள் ரெண்டு நாள் மாறுறான், மூணு நாள் நாளாக போயிடுறேன். அதே மாதிரி பக்கம் சுனாமி இது இது வந்து ஃப்ளட்டு வந்தது, இவ்வளோ பேர் இப்போ சர்வீஸ் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, மறுபடியும் போனானா இல்லை, ஏன் இல்லை? அந்த ஒரு நாள் ரெண்டு நாளோட முடிஞ்சிச்சு அவங்க. அதை ஆனால் இது மொத்தமாக மாற்றங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து பிரபஞ்சத்தில் உங்களுக்கு அந்த தொண்டு செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும். தொழிலே தொண்டாக இருந்துருந்த காலம் வேறு. இப்போ தொழில்னா சம்பாதிக்கிறது மட்டும்தான் போச்சு. அரசியல் தொண்டுக்கே இருந்த காலம் வேறு, இப்போ சம்பாதிக்கிறது மட்டும்தான் அரசியல்னு ஆகிடுச்சு. இப்போ நம்ம 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 கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி காமராஜர் எடுத்துங்க, அவருக்கு ஏதாவது வச்சுருந்தாரா? ஒன்றும் கிடையாது, மக்களுக்கு தான் நிறைய பண்ணார். அதுக்கு அடுத்த இடத்த வந்தவங்கலாம் மக்களுக்காக எதுவும் பண்ணல, அவங்களுக்காக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ மாற்றங்கள் வருது. ஆனால் இந்த மாற்றம் மாறும் அப்படிங்கிறாங்க, பல ஞானிகள் சொல்கிறாங்க மாற்றம் மாறும், என்னத்தால் கண்டிப்பாக மாறும். ஏன் அப்படின்னா, அது ஒரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை இந்த இடத்துல நான் எடுத்துக்கிட்டேன். எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, மகசேகட்டக்காக நீங்கள் ஜீவசமாதி அடைய போகிறீங்களா? இல்லை. ஏன் சாமிஜி அப்படின்னு? எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னா. என்ன ஆசை இருக்குது உங்களுக்கு? ஆசையா அப்படிங்கிறது? ஆமாம், உலக சமாதானம்னு ஆசை இருக்குது அப்படின்னா, அது ஆசையை விதைச்சிருக்காரு உள்ள மகரிசியாக. ஏன் ஆசையை விதைச்சிருக்காருன்னா, மலர்ச்சி பெறும். என்ன மலர்ச்சி பெறும்? உலக மக்களுக்குள்ளே அது மலர்ந்து கண்டிப்பாக உலக சமாதானம் வரும்ன்றதுனால அவர் ஆசையாக அதை விதைச்சி வச்சுருக்கார் மகரிசியாக. அதுதான் விஷயம். இல்லை, வள்ளலார் சொன்னார்ல, இன்று இந்த உடலை விட்டு செல்கிறேன், பின்பு அச்சனில் ஏற்றுவேன், ஒவ்வொரு உயிரிலும் வருவேன். மகரிசியாக வந்திருக்காரா இல்லையா? வள்ளலார் வந்திருக்காரா இல்லையா? வந்திருக்காரா இல்லையா? ஒவ்வொரு உயிரிலும் வருவேன் அப்படிங்கிறார். ஒவ்வொரு உயிரிலும் அவரோட உயிராற்றல் மகரிசியாக கொடுக்கும்போது தீட்சை நிறைய பேர் கொடுத்துருக்காரு இல்லையா? தீட்சை, அதாவது அந்த ஒவ்வொரு உயிரிலும் அவரால் அந்த ஒரு வார்த்தைக்கு வர்றதில்ல. அது பின் அச்சனில் ஏற்றுவேன் இருக்கார். புத்தகம் வருதா இல்லை? அவர் புத்தகம், அவர் கவிதைகள் புக்கு வருதா இல்லைங்களா? அச்சனில் ஏற்றுட்டாங்களா இல்லையா? எந்த இடத்துல ஒரு செயல் இருக்கும், அந்த செயலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதனால் கண்டிப்பாக இப்படி நேரில் வரணும், இப்படி தான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் இல்லை. இல்லை, ஓரளவுக்கு அந்த அவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் மேட்ச் ஆகுதா? ஆகுது, ரைட். அதுதான் விஷயம். பூரா வந்து அவரே நின்று எப்போ நான் தான் பா அப்படின்னு சொல்லி நிற்க பண்ண முடியாது. இல்லை, ஏன்னா இந்த உடலுக்கு சில பதிவுகள் உண்டு. பதிவு முடிஞ்ச உடல் விட்டு வீறு வெளியே போயிடுது. இந்த உயிருக்கு சில பதிவுகள் உண்டு. ஆற்றலாக வந்து அடுத்த உடலை வந்து நின்று வேலை செய்யும். மகசியாக கொடுத்து வேலை செஞ்சீங்களா? அந்த ஆற்றல் இருந்தீங்களா இல்லைங்களா? அந்த பதிவு தீர்ந்ததுக்கப்புறம் தான் சுத்த வழியில் போய் நிற்கும். அது வரைக்கும் மேலே கீழே போயிட்டு வந்திருக்கோம், ஆவியாக தெரியாது. மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கோம், யாராருக்கு என்னென்ன தேவை அந்தந்த ஆற்றல் அங்கே கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் இறை ஆற்றல். அதில் அதாவது நல்ல ஒரு ஆற்றல் அதில். அதை பாருங்கள், பெரித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கம் ஆகியனர். எது பிறப்பு எது இறப்புன்றது தெரிந்து கொள்ளணும். எது பிறப்பு எது உடல் மட்டும் பிறப்பு இறப்பும் அல்ல, எண்ணமும் பிறப்பு இறப்பு இருக்குது. எண்ணமும் பிறப்பு இறப்பு இருக்குது. என்ன பிறப்புன்னா, ஒரு நல்ல செயல் செய்யணும்னு உங்கள் மனசில் வந்தாச்சு. நம்ம மனசில் பெரிய ஒரு மனசில் நல்ல என்ன செய்யணும் வந்தாச்சு, அவர் இறந்துறாரு, உடல் போயிடுச்சு. ஆனால் எண்ணம் இறந்துச்சானே இறக்கலை. அந்த எண்ணம் எப்போ செயலுக்கு வந்து முடியுதோ அப்போ தான் இறப்பு. அதுக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இறைநிலை போய் அடையும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இறைநிலை போய் அடையும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி காலையில் கிளாஸ் எடுக்கும்போது அந்த கிளாஸ் எடுத்தவர் சொல்கிறார், வள்ளலார் வேதாத்திரி மகர்ஷி கூட இருந்திருக்காரு, ஏன்னா அவரோட செயல்களை செய்கிறதுக்காக அவர் சொல்கிறார். அவர் இத்தினுங்க நான் அட்டன் பண்ண கிளாஸுக்கு ஆன்மீகத்து சம்மந்தம் கிடையாது, வியாபாரத்துக்காக இப்போ அட்டன் பண்ணோம். ஆனால் அவருக்கு கொண்டு வந்து சொல்கிறார் பாருங்கள், அந்த மாதிரி உன்னோட எண்ணம் எல்லாமே நிறைவேறும். நான் இந்த மாதிரி பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணணும்னு நினை, கண்டிப்பாக நீ அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, எண்ணம் எழுந்தால் அந்த செயலை முடித்துட்டு தான் இறக்கும் அப்படிங்கிறார், மாறும் அப்படிங்கிறார். எண்ணம் எழுந்தால் அந்த செயலை முடிச்சுட்டு தான் மாறும், அது வரைக்கும் மாறாது. அப்படியே தான் போயிட்டே இருக்கும், அலைவே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற அலைய கத்தத்து பேசுகிறார் அவர். இப்போ பிறப்பிறப்படைய உடனே இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகினர். நீதி நெறி என்ன? நீதி நெறி உணர்ந்துக்கோ முதலன்றார். நீதி நெறி முதல்ல உணர்ந்துக்கோ அப்படிங்கிறார். நீதி நெறி உணர்ந்து கொள்ளல நீ. ஏதாவது மகிழ்ச்சியாக போனான்னு நான் பேசும்போது, குருனா அறம் வகுத்து சொல்கிறாரு இல்லைங்களா? என்ன சொல்கிறாரு? அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார் படிசில லாஸ்ட்டு கவர்சியில், அறிவில் அறிவாய் நிலைத்து
அறம் வகுத்து அதை வாழ்ந்து காட்டணும். அவர் தான் குரு. அவருக்கு அறம் வகுத்து கொண்டார் மகரிஷியா. அவருக்கு அறம் வகுத்து தொண்டு தான் செய்யணும்னு தொண்டு செஞ்சுட்டு இருக்கார் மகரிஷியா. அந்த அறம் வகுத்தின் அறம்னா என்னது? ஒழுக்கம், கடமை, ஈகை, மூணு தெளிவாக செஞ்சுருக்கார் மகரிஷியா. அறம் வகுத்து அதை வாழ்ந்து காட்டணும். அதே மாதிரி தான் நீதி நெறி உணர்மாந்த நீதி நெறி உணர்ந்து கொள். இயற்கை சட்டம் வேற, செயற்கை சட்டம் வேறு. செயற்கை சட்டம் அம்பேத்கர் எழுதினது, இயற்கை சட்டம் ஆண்டவன் எழுதினது இல்லையா. பயப்படுவதும் அடிபணிவதும் ஆண்டவன் ஒருவனுக்கே. எங்கே ஆண்டவன்? இயற்கை சட்டத்துக்கு நீ பயந்து என்ன தான் உன்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். செயற்கை சட்டத்துக்கு பயந்தால் வந்து காசு தான் சம்பாதிக்கலாம். இயற்கை சட்டத்துக்கு பயந்தால் உன்னோட வாழ்வு, வாழ்க்கை வேறு, வாழ்வு வேறு. முதல்ல நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீதி நேர் உணர் மாந்தராகி வாழும் இந்த நிலையை நீ உணர்ந்து கொண்டிய நாள். எந்த நிலையை? இயற்கை சட்டம் வேறு, செயற்கை சட்டம் வேறு. நான் தொண்டாற்று தான் பிறந்திருக்கின்ற நிலையை உணர்ந்து கொண்டாட்டேன், உணர்ந்து கொண்டேன்னா தான் தொண்டாற்றி உன்னால் இன்பம் காண முடியும். தொண்டில் என்ன இன்பம் இருக்குன்னு உனக்கு தெரிந்து கொள்ள முடியும். தொண்டில் என்ன இன்பம் இருக்கு, அன்பு காட்டி தொண்டாற்றுவோம். மனிதனோட கடமை என்ன? அன்பு காட்டி. முதல்ல சொன்ன பார்த்தீங்களா என்ன சொன்ன? ஊன் உடம்பை உறுத்த வேண்டாம், உண்ண உணவு இயற்கை கொடுக்கும், உனக்கு தொழில் என்னது? உனக்கு தொழில் அன்பு காட்டி தொண்டாற்றல். தொண்டாற்றி அன்பு காட்டினா எதிர்பார்க்கணும்னு அர்த்தம். அன்பு காட்டி தொண்டாற்றுனதான் எதிர்பார்ப்பு இல்லாத அர்த்தம். அப்போது அந்த அன்பை தொண்டை எங்கே கொண்டு வந்து காட்டுறாங்க பாருங்கள். இப்போ ஆதியான பாரு, அங்கேருந்து எழுச்சி பெற்ற அந்த உயிரானது எந்த உயிருக்கு துன்பம் தராத ஒரு செயல் செய்யும்போது இதை நான் கடமைக்காகத்தான் செய்கிறேன் அப்படிங்கிற உணர்ந்து கொண்டு, என்னோடய பதிவுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு உணர்ந்து கொண்டு நீங்கள் தொண்டு பண்ணும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் தொண்டு பண்ணுறீங்கன்னா தான் உங்கள் நீங்கள் அந்த பிறவி உய்ய முடியும். எது வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையை விட்டு வாழ்வுக்கு மாறி, வாழ்க்கையை விட்டு வாழ்வுக்கு மாறி வாழ்வாங்கு வாழ முடியும். இதுக்கு மகரிஷியாக சொல்லக்கூடிய பயிற்சி தொடர்ந்து செய்தோம்னா வாழ்வோம் வளமுடன் வாழும் நாள் வரையிலிருந்து உரை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.